வணக்கம். உலக மக்கள் நன்கு அறிந்த உலகை உலுக்கிய புரட்சிகளில் ஒரு புரட்சியை கியூபா நாட்டிலே நடத்தியவரும், கியூபா நாட்டிலே 49 ஆண்டு காலம் ஆட்சியிலே பிரதமராக அதிபராக இருந்தவருமான புரட்சி தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றியும், அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய கியூபா மாநிலம், அந்த கியூபா நாடு, அந்த நாட்டினுடைய அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் கியூபா கடலடியிலே லெமூரிய கண்டத்தினுடைய கல்வெட்டு கண்டுபிடித்ததை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம், கடந்த முறையெல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது அங்கே கடலடியிலே அகப்பட்டிருக்கிற அந்த நகரத்தை, 6000 ஆண்டு பழமையான ஒரு நகரம் கியூபா கடலடியிலே அந்த நாட்டரசால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த படத்தையும், கியூபாவினுடைய வரலாற்றையும், ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய வரலாற்றையும் இந்த வாரம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கியூபாவில் பழங்குடி மக்களான ஹெட்டே, சிபோனி, தைனா ஆகிய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த தீவில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பானிஷ் நாட்டிலே இருந்து 1492 காலடி எடுத்து வைத்தார். அதைத் தொடர்ந்து ஸ்பானிஷ் நாட்டவருடைய படையெடுப்புகள் கியூபா நாட்டிலே நடந்தன. இதனாலும் அந்த அதிர்ச்சி தாங்காமலும் அவர்களை தாக்கிய நோய் நொடிகளாலும் இந்த கியூபா நாட்டிலே வாழ்ந்த பழங்குடிகளில் மிக பெரும்பான்மையோர் இறந்து விட்டார்கள். 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் ஸ்பானிஷ் குடியேற்றங்கள் காரணமாக ஸ்பானிஷ் மொழி, பண்பாடு, மதம் கியூபா மண்ணில் காலனி ஆதிக்க நூற்றாண்டுகளிலே வேரூன்றியது. விவசாயமே அந்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கான அடிப்படையாக இலங்கி வந்த காலம் அது. ஸ்பானிய மன்னருடைய ஆட்சி பெற்று தங்கமும் வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்கிற இந்தியாவை தேடி புறப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியா என்று தவறாக நினைத்து கொண்டு, இந்தியா வந்தடைந்ததாக நினைத்து விட்டு நம்பி காலடி எடுத்த கரீபியன் கடல் பகுதியிலே உள்ள தீவுகளிலே தான் கியூபா இருக்கிறது. அப்போது அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்கள் தீவுக்கு வந்திருக்கிறார்களே, புதிய விருந்தினர்கள், அவர்களை வரவேற்க வேண்டும் என்று கிறிஸ்டோபர் கொலம்பஸை எப்படி வரவேற்றார்கள், இதை கிறிஸ்டோபர் கொலம்பஸே அவருடைய நாட்குறிப்புகளிலே டைரியிலே எழுதி வைத்திருக்கிறார். அரவாக்குகள் என்று சொல்லப்படுகிற அந்த பழங்குடி மக்கள், கியூபாவிலே வாழ்ந்த அந்த பழங்குடி மக்கள் எங்களை நோக்கி, கிறிஸ்டோபர் கொலம்பஸுடைய கும்பலை நோக்கி உணவு தண்ணீர் ஏந்தி ஓடி வந்தார்கள். கிளிகளையும் பஞ்சு பந்துகளையும் ஈட்டிகளையும் எங்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அவர்கள் கையில் ஆயுதம் இல்லை. கியூபாவிலே வாழ்ந்த அந்த அரவாக்குகள் என்ற மக்களின் கையிலே ஆயுதம் இல்லை. ஆயுதங்கள் என்றால் என்னவென்றே அந்த பழங்குடி மக்களுக்கு தெரியவில்லை. அவர்களிடத்திலே கொலம்பஸ் ஒரு வாளியை கொடுத்தேன் என்று சொல்கிறார். விவரமறியாத அவர்கள் அதன் கூரான பகுதியை பிடித்ததால் காயமடைந்து விட்டார்கள். கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்ட இந்த பழங்குடி மக்கள் நல்ல வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டேன் என்று கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய டைரியிலே எழுதியிருக்கிறான். இந்த அரவாக்குகளுக்கு, இப்படி அன்பாக வரவேற்ற இந்த பழங்குடி மக்களான அரவாக்குகளுக்கு, காலனி ஆதிக்கத்தினுடைய பிரதிநிதியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் போட்ட ஆணை என்ன தெரியுமா? 14 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு அரவாக்கும் 3 மாதத்துக்கு 1 முறை ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லி, இந்த அளவு தங்கத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தர வேண்டும். அப்படி கொண்டு வருபவர்கள் கழுத்திலே தாமர செப்புகள் கட்டப்பட்டன அடையாளத்துக்காக. தாமர செப்புகள் இல்லாதவர்கள் கைகள் வெட்டப்பட்டன. ஆயுதம் என்றால் என்னவென்றே தெரியாத அப்பாவிகளான அந்த மக்களுக்கு ஸ்பானிய கொள்ளைக்காரர்களின் குதிரைகளையும் வாள்களையும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. கசாலா என்ற விஷ கிழங்கைகளை தின்று, நாம் இங்கே அரளி விதை அரைத்து சாவோமே, அப்படி அவர்கள் இந்த கசாலா என்ற விஷக்கிழங்குகளை தின்று கூட்டம் கூட்டமாக அந்த அரவாக்குகள் நம்முடைய கொலம்பஸ் காலடி வைத்த காலத்திலே அவர் போட்ட ஆணையின் காரணமாக இறந்தார்கள் என்பது வெளியே தெரியாத வரலாறு. பச்சிளம் குழந்தைகள் ஸ்பானிஷ்காரர் கையிலே சிக்கிவிடக் கூடாது என்று பயந்து அந்த குழந்தைகளை அரவாக்குகளே கொன்றுவிட்டார்கள். 2 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பழங்குடியினர் அரவாக்குகள் கொல்லப்பட்டார்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்டார்கள். தென் அமெரிக்காவுக்கு வந்த ஐரோப்பியர்களால் ஆஸ்டெக், இன்கா, ஹாட்டாஸ், பெக்லெட் ஆகிய பழங்குடிகள் இனமே அழிக்கப்பட்டு அந்த அழிவின் மீது கட்டப்பட்டதுதான் காலனி ஆதிக்கம். இனப்படுகொலையின் மீது கட்டப்பட்டதுதான் காலனி ஆதிக்கம்.
அப்படிப்பட்ட காலனி ஆதிக்கத்தில் சிக்கிய கியூபா 19ஆம் நூற்றாண்டிலேதான் விழிப்புணர்ச்சி பெற்று கியூபாவிலே கரும்பு தோட்டங்களும் சர்க்கரை ஆலைகளும் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக உலகம் அந்த நாட்டை முக்கியமாக எண்ணி பார்க்க ஆரம்பித்தது. சின்னஞ்சிறு கியூபா நாடு உலகில் சர்க்கரை ஏற்றுமதியில் முன்னணி நாடாக உருவெடுத்தது இந்த 19ஆம் நூற்றாண்டிலே தான். அடிமைகள் இதற்காக ஏராளமாக கியூபாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டார்கள். விவசாயமும் ஆடு மாடுகளை வளர்ப்பு தவிர புகையிலை பயிரிடுவதை தவிர வேறு எதுவும் தெரியாது இருந்து வந்த இந்த கியூபா நாட்டவர் சர்க்கரை தொழிலை சார்ந்து இருக்க தலைப்பட்டார்கள். இதனாலே பழங்குடி மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஸ்பானிஷில் இருந்து வந்தேறி அங்கே குடியேறியவர்கள் முன்னுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கு பழங்குடி மக்கள் பேசிய மொழிகளை மறந்துவிட்டு அழித்துவிட்டு அவர்கள் பேசிய மொழியையும் மறந்துவிட்டு ஒரு கலவை மொழியான கிரையோல் மொழி பேசுகிற வணிகர்கள் அந்த நாட்டிலே முன்னேறினார்கள். கிரையோல் மொழியே பண்பாட்டை பாதுகாக்க அந்த கிரையோல் மொழி என்ற ஒரு கலவை மொழியினுடைய பண்பாட்டை பாதுகாக்க இன்றும் கூட நம் காலத்திலே கூட இதழ்களை நடத்தி வருகிறார்கள் அந்த மொழி பேசுகிறவர்கள். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏனைய லத்தீன் அமெரிக்க நாடுகள் விடுதலை போராட்டங்களை துவக்கிய போது லத்தீன் அமெரிக்கா உடைவிடத் தொடங்கி ஏனைய நாடுகள் ஸ்பெயின் பிடியிலே இருந்து கழல ஆரம்பித்த போது ஸ்பெயின் நாட்டை விட்டு பிரிய மாட்டோம் என்று உறுதிபட இருந்த நாடு கியூபா. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்பானிஷ் காரர்களுக்கு கிரையோல் மொழி பேசிய கலவை இனத்தாருக்கும் இங்கே இருந்து போய் குடியேறி அங்கே ஒரு கலவை மொழி பேசிய கிரையோல் இனத்தாருக்கும் ஒரிஜினலான ஸ்பானிஷ் மொழி பேசியவர்களுக்கும் இடையான மோதல் அப்போது ஏற்பட்ட போது போட்டி பொறாமையல் அவர்களுக்கு ஏற்பட்ட போதுதான் அங்கே விடுதலைக்கான போராட்டங்கள் உலவடைந்தன. இதை ஒடுக்க கியூபாவை ஆண்ட ஸ்பானிஷ் சர்வாதிகாரிகள் அடக்குமுறை கடுமையான வரி விதிப்பு என்று காட்டாட்சி நடத்தியதால் கியூபா தேசிய உணர்வு பெருகலாயிற்று. 10 ஆண்டு போர் நடந்தது 1868 1876 இடையிலே. இந்த ஆண்டுகளுக்கு இடையிலே கியூபாவிலே முதல் சுதந்திர போர் 10 ஆண்டுகள் நடந்து அந்த முதல் சுதந்திர போர் தோல்வியிலேயே முடிந்தது. 2வது சுதந்திர போரை 1895 1898 இடையில் நடத்திய விடுதலை போராளி ஜோஸ் மார்டி அந்த போரிலே கொல்லப்பட்டார். இந்த கியூபா இன்று இந்த கியூபாவில் 1898 முதல் அமெரிக்கா தலையிட ஆரம்பித்தது. அந்த ஆண்டு பிப்ரவரி 15 அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்று யார் செய்தார்கள் எப்படி நடந்தது என்று தெரியாதவாறு கியூபாவினுடைய துறைமுகத்திலே அமெரிக்க கப்பல் ஒன்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. அதை யார் வெடிவித்தார்கள் யார் தகர்த்தார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பிப்ரவரி 15 1898 இது நடக்கிறது. இப்படி நடந்ததாலும் அங்கு அரவாக்குகள் இருப்பதனாலே பனாமா கால்வழி வழியாக செல்லுகிற அமெரிக்க கப்பல்களினுடைய வணிக போக்குவரத்து பாதிக்கும் என்று அதற்கான பாதுகாப்புக்காகவும் கியூபாவுக்கு அமெரிக்கா கப்பல் படைகளை 1898 அனுப்பியது. ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போரில் இதிலே இந்த காலனிகளை யார் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதென்று வட அமெரிக்காவை பெரும்பகுதி வைத்திருந்த அந்த அமெரிக்காவும் தென் அமெரிக்காவை கைப்பற்றி வைத்திருந்த ஸ்பெயின் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் ஸ்பெயினுக்கும் இடையிலே பெரிய போட்டி போர் நடந்தது. இந்த போரினுடைய முடிவில் அமெரிக்கா வென்றது. அந்த அதன் காரணமாக 1898 பாரிஸ் உடன்படிக்கையின்படி ஸ்பெயின் கியூபாவை விட்டு வெளியேறியது. கியூபா அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. மே 20, 1902 அமெரிக்க ஆதிக்கம் ஏற்பட்டு 5 ஆண்டு கழிந்த நிலையில் அந்த நாடு கொஞ்சம் வளர்ச்சி காண தொடங்கியது. செனட்டர் ஓர்வில்லி எச் பிளாட் அவர்தான் அமெரிக்காவுக்கு முன்னின்று அமெரிக்காவும் கியூபாவும் போட்டுக்கொண்ட அந்த பிளாட் ஒப்பந்தப்படி அமெரிக்க படைகள் எப்போது விரும்பினாலும் கியூபாவுக்குள் நுழையலாம் என்றும் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டோடும் கியூபா எந்த விதமான உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்து அந்த நிபந்தனைக்கு கியூபா ஒப்புக்கொண்டால் அமெரிக்க படைகளை கியூபாவிலிருந்து விலக்கி விடுவதாக அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே சொன்னார்கள். அமெரிக்கா அதுக்கு சம்மதித்தது. இதன்படி 1906, 1907, 1917, 1929 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை அங்கிருந்து வெளியேறிய இராணுவம் அதற்கு பிறகும் கூட அந்த நாடுகளில் இந்த 3 முறை அமெரிக்க இராணுவம் தலையிட்டது. கியூபாவில் ஆட்சியாளர்களே கொடுங்கோலர்களாக இருந்தார்கள். குறிப்பாக 1925 1933 இடையே
ஜெரால்டோ மச்சாடோ ஒய் மொரேல்ஸ் ஆட்சியிலே நாட்டின் பொருளாதாரம் வட அமெரிக்கர்களிடத்திலே சிக்கி ஸ்பானியரிடம் பிடியிலே இருபட்டு இருந்ததால் வெகுண்டெழுந்த மாணவர்களும் அறிவாளர்களும் வடக்கு வாழ்கிறது, கியூபா தேய்கிறது என்று போராடத் தொடங்கினார்கள். ஆங்காங்கே இராணுவத்துக்கும் இந்த மாணவர்கள் முன்னின்று நடத்திய இந்த குழுக்களுக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்டன. இதனால் அந்த கொடுங்கோலன் பதவி விலகி ஆகஸ்ட் 12, 1933 மச்சாடோ அந்த நாட்டை, கியூபா நாட்டை விட்டு வெளியேறினார். சார்ஜென்ட்ஸ் ரிவோல்ட், அதாவது சார்ஜென்ட் என்று சொன்னால் நம்முடைய படையில் இருக்கக்கூடிய சாதாரண சிப்பாய்கள், அந்த சிப்பாய் கழகம் என்ற அந்த வரலாற்றிலே அழைக்கப்படுகிற அந்த கழகத்தில் அடிமட்ட இராணுவ அதிகாரிகள் ஒருபுறம் ஃபுல் ஜென்சியோ படின்டா ஒய் தில்சார் என்று சல்வத்துவப்பட்டவராக இந்த போராட்டத்தின் விளைவாக உருவெடுத்து 1940-44 இடையே நாட்டின் அதிபராகவும், 1952-59 இடையிலே கியூபாவினுடைய சர்வாதிகாரியாகவும் இந்த மாணவர் போராட்டங்களிலே வந்து தலையிட்டு உள்ளே நுழைந்து இராணுவத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றிய ஒரு சர்வாதிகாரி பேர் உருவெடுத்து பேராட்சி நடத்தினார். அந்த காலத்திலே தான் 1940 முதல் 1952 வரை அங்கே ஜனநாயக ஆட்சியும் நடந்திருக்கிறது. அந்த 59 இந்த படிஸ்டா என்று சொல்லப்படுகிற அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கும் எதிராகவும் கியூபா அருவி ஜீவிகளும் ஒரு புரட்சியில் ஈடுபட்டார்கள். அந்த புரட்சியின் தலைவரே ஃபிடல் காஸ்ட்ரோ ஆவார்கள். அத்தகு உண்மையான புரட்சி செய்த புரட்சி தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோ அவரை கொல்ல மனித இனத்தின் எதிரிகள் ஒரு முறை அல்ல, ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு 638 வழிகளில் எப்படி இந்த தலைவனை கொல்வது என்று திட்டமிட்டார்கள் என்பது இன்றைக்கு உலக அளவிலே புத்தகமாகவும் தொலைக்காட்சியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு. அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது. எனவே ஃபிடல் காஸ்ட்ரோ பயன்படுத்துகிற சுருட்டுக்குள் வெடிமருந்தை நிரப்புவது, அவர் அதை சுருட்டு பற்ற வைத்து எரிகிற போது வெடித்து அவர் தலை வெடித்து சிதற வேண்டும் என்று நியூயார்க் நகரத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி திட்டமிட்டார். ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய முகத்துக்கு அவர் அழகு தருவதே அவருடைய தாடிதான். எனவே அவர் தாடி முழுவதும் கொட்டிவிட்டால் ஃபிடல் காஸ்ட்ரோ பலகீனமாகவராக எந்த நேரத்தும் சாகக்கூடியவர் போல ஒரு கேவலமாக மக்களுக்கு காட்சி தருவார் என்று அவர் தாடியை அழிப்பதற்காக கெமிக்கல்களை, வேதியியல் பொருட்களை அவரது ஷூவுக்குள் போட்டு வைத்து வைக்கலாமா என்று கூட திட்டமிட்டார்கள். 638 வழிகளிலே ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு சதித்த சதிகாரர்கள். அவர் பழகுகிற பாலில் அவர் வந்து மில்க் ஷேக் சாப்பிடுகிற பழக்கம் உண்டு, விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பானம், அந்த பாலில் விஷம் கலந்து விட்டார்கள். அவர் அதை விரும்பி பருகுவார், அவர் கதை அத்தோடு முடியும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த மில்க் ஷேக் அவர் வைத்திருந்த அந்த ஃப்ரிட்ஜினுடைய ஃப்ரீசரில் சிக்கிக்கொண்டு எடுக்க முடியவில்லை. அதிலிருந்து எடுப்பதற்காக அவருடைய உதவியாளர் அதை இறுக பிடித்து இழுக்கப் போகிற போது அந்த மில்க் ஷேக் கீழே விழுந்து கொட்டிவிட்டது. இதனாலே விஷம் கலந்த அந்த மில்க் ஷேக்கை சாப்பிடாமல் ஃபிடல் காஸ்ட்ரோ தப்பிவிட்டார் என்பதும், 638 வழிகளிலே அமெரிக்கா அவரை கொல்ல முயன்றதிலே இதுவும் ஒரு முறை. ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய வேலைக்காரி ஒருத்தி, அவர் வீட்டில் இருந்த வேலைக்காரி ஒருத்தியை செரிகட்டி CIA என்ற அமெரிக்க உளவு நிறுவனம் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்காக கொள்வதற்கு விஷ மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார். இந்த விஷ மாத்திரைகளை அவர் வீட்டுக்குள் எப்படி அனுப்புவது? அந்த வேலைக்காரி முகத்துக்கு பூசுகிற நம்முடைய அந்த பான்ஸ் ஸ்னோ போல முகத்துக்கு பூசுகிற அந்த கிரீம் பாட்டலுக்குள் அவருக்கு கொள்வதற்கான அந்த விஷ மாத்திரைகளை பதுக்கி அனுப்பினார்கள். அந்த வேலைக்காரியும் தந்திரமாக அந்த வீட்டுக்குள் எடுத்து சென்றார். இந்த மாத்திரைகளை அவர் சாப்பிடுகிற பாலிலே கலந்து அவரை சாகடிக்க எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து விட்டன. ஆனால் அந்த மாத்திரைகள் அந்த கிரீமில் கரைந்து விடவே இந்த திட்டமும் நிறைவேறாமல் 638 வழிகளிலே ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயன்ற அமெரிக்கா இதிலும் தோன்றது. விஷம் படிந்த கொடிய நோய்க்குரிமிகள் நிறைந்த கோட்டு சூட்டை அவருக்கு அனுப்பி வைத்தார். அந்த கோட்டு சூட் அனுப்பிவிட்டால் அவருக்கு ஏதாவது விஷ நோய் வரும், விஷ கிருமிகள் தாக்கும் என்று அனுப்பிவிட்டார்கள். அதிலிருந்தும் ஃபிடல் காஸ்ட்ரோ தப்பினார். அவர் கடலிலே மூழ்கி
அந்த அந்த நீச்சல் உடை அணிந்து கொண்டு மூச்சடக்கி கடலுக்குள் முகமூடி போன்ற அணிந்து கொண்டு போவார்களே, அப்படி அணிந்து கொண்டு நீச்சல் அடிக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. அப்படி போகிற போது அவர் எங்கே குளிப்பாரோ, அவருக்கு எங்கே நீச்சல் அடிப்பாரோ, அங்கே கடலடியின் ஆழத்தில் ஒரு சங்கை வைத்து அந்த சங்குக்குள் வெடிமருந்தை வைத்து அவர் மூழ்குகிற போது கடலடியிலே சங்கை பார்த்து விட்டு அதை எடுக்க போவார், வெடித்து சிதறுவார் என்று அப்படி கொள்வதற்கும் அவர் செய்தார்கள். ஆனால் அதிலும் அவர் தப்பினார். இப்படி 638 முறை அவர் மீது அவரை கொல்வதற்கான சதிவேலைகள் நடந்தன என்பது இன்றைக்கு உலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு. மக்களை வசீகரிக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எதிரியாகிய ஃபிடல் காஸ்ட்ரோ ரூஸ் என்பது அவருடைய முழு பெயர். ஜனவரி 1, 1959 புரட்சி மூலம் அமெரிக்க ஆதரவு அரசை வீழ்த்தி நம்முடைய கியூபா நாட்டிலே ஆட்சி அமைத்தார். அமெரிக்க சொத்துக்களை முடக்கினார், அமெரிக்க முதலீடுகளை அரசுடைமை ஆக்கினார். இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அதிரடி முடிவுகள் காரணமாக மக்களுடைய பேராதரவை அவர் பெற்றார். 14 ஏப்ரல் 1961 கியூபாவை ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிற கம்யூனிஸ்ட் நாடாக அறிவித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இதனால் அமெரிக்கா கியூபா உறவு மேலும் மோசமடைந்தது. அக்டோபர் 19, 1960 அமெரிக்கா கியூபா மீது பொருளாதார தடை விதித்தது. ஜனவரி 3, 1961 தூதரக உறவுகளை அமெரிக்கா கியூபாவோடு துண்டித்துக் கொண்டது. அமெரிக்க சொத்துகளுக்கோ முதலீடுகளுக்கோ இழப்பீடு கொடுக்காமல் கியூபா அரசுடைமை ஆக்கியதாலும் அமெரிக்கர்களை சிறையிலே அடைத்ததாலும் கியூபா மீதும் ஃபிடல் காஸ்ட்ரோ மீதும் அமெரிக்காவுக்கு கடும் கோபம் மூண்டது. அமெரிக்க உளவு நிறுவனமான CIA கியூபாவுக்கு வெளியே வாழ்ந்த அகதிகள் அடங்கிய படை ஒன்றை உருவாக்கி அந்த முன்பு ஆண்ட அந்த இராணுவ சர்வாதிகார ஆட்சியில் இருந்து வெளியேறினார்களே, இந்த விடுதலை பெற்ற பிறகு அந்த விடுதலைக்கு எதிராக முன்பிருந்த அவர்கள் வெளியே அகதிகளாக இருந்தார்களே, அவர்களை கொன்று படையை உருவாக்கி ஏப்ரல் 1961 அங்கே பிக்ஸ் வளைகுடா, பே ஆஃப் பிக்ஸ் என்ற அந்த வளைகுடாவில் கியூபா மீது படையெடுப்பு நடத்த அமெரிக்க உளவு நிறுவனம் ஏற்பாடு செய்தது. அதையும் முறியடித்து நாட்டிலே தலைமுறை இயக்கமாக இருந்த முந்தைய சர்வாதிகார ஆட்சிகளின் கைக்கூலிகள் அத்தனை பேரையும் அடக்கி ஒடுக்கி வெற்றி கண்டார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அக்டோபர் 1962 கியூபாவில் ஏவுகணைகள் உள்ளன. ரஷ்ய ஏவுகணைகளை வாங்கி அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ தன் மண்ணிலே வைத்திருந்தார் என்று இதனாலே அமெரிக்கா குற்றம் சாட்ட தொடங்கியது. அங்கு சோவியத் யூனியனின் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லி கியூபாவை கடற்படை கொண்டு அந்த தீவை சுற்றி வளைத்து விட்டார்கள், முற்றுகையிட்டு சுற்றி வளைத்தார். இதற்காக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடும் மோதல்கள் ஏற்பட்டன, பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதன் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் சமரசம் ஏற்பட்டது. இந்த ரஷ்ய ஆயுதங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டன, ஏவுகணைகள் தளங்கள் அழிக்கப்பட்டன. ஆனால் அமெரிக்கா கியூபாவை தாக்கினால் ரஷ்யா கியூபாவினுடைய உதவிக்கு வரும் என்ற ஒரு உறுதிமொழி அந்த உடன்பாட்டிலே போடப்பட்டது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டுக்கொண்ட இந்த உடன்பாடு காரணமாக கியூபா பாதுகாக்கப்பட்டது. சோவியத் யூனியனுடைய பாதுகாப்பு குடையின் கீழ் கியூபாவை கொண்டு வந்த ஃபிடல் காஸ்ட்ரோ உலக அரங்கிலே போற்றப்பட்டார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எதிர்ப்பு கொரில்லா படைகள் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கொரில்லா படைகள் போராடுகின்றனவோ அவர்களுக்கெல்லாம் ஆயுத உதவி அளிக்க ஆரம்பித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவருடைய கியூபா நாடு கியூபாவுக்கு தங்கு தடையற்ற ரஷ்ய ஆயுத உதவி கிடைத்தது. 3வது உலக நாடுகளில் லத்தீன் அமெரிக்காவில் போராளிகளுக்கு ஆதரவளித்தது ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அரசு. கியூபா ராணுவம் இதனாலே ஆப்பிரிக்காவிலே தலையிட்டது. 1975 அங்கோலாவில் மார்க்சியவாதிகளின் ஆட்சியை கொண்டு வருவதிலே ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய ராஜதந்திரம் வென்றது. ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவில் உள்நாட்டு போர் 11 நவம்பர் 1975 தொடங்கியது. 4 ஏப்ரல் 2002 வரை அங்கோலாவிலே ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவிலே தொடங்கிய உள்நாட்டு போர் 75 தொடங்கி 4 ஏப்ரல் 2002 வரை 26 ஆண்டுகள் 4 மாதங்கள் 3 வாரங்கள் 3 நாட்கள் நீடித்த அந்த உள்நாட்டு போர், அந்த போரிலே தான் இவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அங்கோலாவுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பினார், படைகளுக்கு பயிற்சி அளித்தார். அங்கோலா நாடு 1575 1641 வரை
காலனியாக்கப்பட்ட நாடாக டச்சுக்காரர்கள் இருந்தார்கள். 1641 முதல் 1648 வரை அங்கே இருந்தார்கள் டச்சுக்காரர்கள், ஆண்டார்கள். 1651 முதல் 1661 வரை போர்த்துகீசியர்கள் ஆண்டார்கள். போர்ச்சுகளுடைய ஒரு மாநிலமாக கியூபா அந்த அங்கோலா இருந்தது. அங்கோலாவினுடைய விடுதலை போர் 1661 முதல் 1674 வரை நடந்தது. 1775 முதல் 2002 வரை உள்நாட்டு போர் நடந்தது. போர்ச்சுகல் 4 நூற்றாண்டுகள் நேரடியாக அந்த உள்நாட்டு எடுபடிகள் மூலமாக அந்த நாட்டை கலவர நாடாகவே வைத்து கொண்டிருந்தது. இந்த நிலையிலே தான் பீப்புள்ஸ் மூமெண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் அங்கோலா, MPLA, மூமெண்ட் ஆஃப் பீப்புள் லிபரேஷன் அங்கோலா, நம்ம இங்கே வந்து பீப்புள்ஸ் மூமெண்ட் என்று சொல்கிறோம், அவர்கள் மூமெண்ட்டை முன்வைக்கிறார். கட்சி, அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய குருலாக்கள், கம்யூனிஸ்ட் குருலாக்கள், காவிரி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்த 1962-74 இடையே பல ஆப்பிரிக்க நாடுகளும், கியூபா உள்ளிட்ட நாடுகள் மட்டுமல்ல, பல ஆப்பிரிக்க நாடுகளும் சோவியத் யூனியனும் அவர்களை ஆதரித்தார்கள். ரொமேனியா நாடு அந்த அங்கோலாவை ஆதரித்தது, அங்கோலிய புரட்சிக்காரர்களை ஆதரித்தது. கிழக்கு ஜெர்மனி மட்டுமல்ல, கியூபாவின் படைகளே அவர்களுக்கு ஆதரவாக போராடி 1975 அங்கே மார்க்சியவாதிகளுடைய ஆட்சி மலர்வதற்கு உழைத்தது. இதை போலவே மத்திய அமெரிக்க நாடான நிகாரகுவாவை ஆண்ட சர்வாதிகாரி அனஸ்தாசியோ சமோசா துவயவலா ஆட்சியை விட்டு விரட்டிய புரட்சிகாரர்களுக்கு ஜூலை 1979 ஆதரவளித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இப்படிப்பட்ட நாடு, இப்படியெல்லாம் புரட்சிகளை ஆதரித்த நாடு இலங்கை இனப்படுகொலை விஷயத்திலே ஐநா மன்றத்திலே எழுப்பப்பட்ட போது அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இலங்கையை ஆதரித்து நின்றது. தமிழர் பிரச்சனையுடைய இதை பற்றி என்னுடைய முகநூலிலே அவர்கள் இந்த நாட்டை தாக்கி எழுதினார்கள். நம்முடைய பிரச்சனையிலே நமக்கு எதிராக இருந்த நாடு நம்ம கியூபா என்று சொன்னார்கள். நான் அதற்கு பதில் சொன்னேன், நாம் அவர்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளை சொன்னோமா? நம்முடைய சந்து முனையிலே சிந்து பாடி கொண்டிருந்தோம். இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்கே நம்முடைய பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனையை நாம் கொண்டு செல்லவில்லை. உலகிலே புலம்பெயர்ந்து வாழ்கிற பல நாடுகளில் வாழ்ந்த தமிழர்கள் போர் முடிகிற வரை நமக்கென்ன என்று இருந்தார்கள். போர் முடிந்து தமிழினமே அழிக்கப்பட்ட பிறகுதான் வீதிகளிலே இறங்கி போராடினார்கள். தென் அமெரிக்க நாடுகளுக்கோ உலகினுடைய பிற நாடுகளுக்கோ நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லாமல் இன்றைக்கு கியூபா அங்கே அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இலங்கை பக்கம் நின்றதை வைத்துக் கொண்டு நாம் குறை சொல்கிறோம். நம் தரப்பு நியாயத்தை நாம் சொன்னோமா என்று அதிலே பதில் சொல்லியிருந்தேன். இப்படி புரட்சி மூலம் கியூபாவில் ஆட்சியை கைப்பற்றிய புரட்சி தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ 1959 முதல் 1976 வரை கியூபா நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். 1976 முதல் 2008 வரை கியூபா நாட்டினுடைய அதிபராக இருந்தார். கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ 49 ஆண்டுகள் ஆட்சி செய்த போது அமெரிக்காவிலே மாறி மாறி 10 பேர் குடியரசுத் தலைவர்களாக வந்தார்கள். கியூபா அன்றைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய தம்பி அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார். கியூபா நாட்டு தலைவராக மட்டுமல்லாமல் அணிசேரா நாடுகளுடைய தலைவராகவும் இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. 120 நாடுகளும் 17 பார்வையாளர்களும் கொண்ட அணிசேரா நாடுகள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக 1979 முதல் 1983 வரை இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. தென்னமெரிக்காவில் இருந்து கொண்டு ரஷ்யாவினுடைய நட்பு நாடாக தோழமை கொண்டிருந்தார். 1991 ரஷ்ய கூட்டமைப்பு உடைந்த பிறகு தென்னமெரிக்க நாடுகளையெல்லாம் ஒரு அணியிலே கொண்டு வர வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஹியூகோவோடு இணைந்து பணியாற்றினார். அமெரிக்க மக்களுக்கான பொலிவிய கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கி 10 நாடுகள் கூட்டமைப்பாக்கினார். அன்டிகுவா அண்ட் பர்முடா, பொலிவியா, கியூபா, டொமினிகா, நிகாரகுவா, செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட், வெனிசுலா என்று இதிலே 2012 சூரினாம் நாடும் செயின்ட் லூசியா நாடும் இந்த கூட்டமைப்பிலே சேர்த்து கொண்டன. இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, இது பொலிவிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இதில் அவர் ஒரு பொது நாணயத்தை கொண்டு வந்தார். அன்று இன்றைக்கு அந்த நாணயம் வழக்கிலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் 50 காலம் ஒரு நாட்டை புரட்சி மூலம் வென்றெடுத்து உலகத்திலே அமெரிக்காவிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை நடத்தி அவர் வெற்றி கண்ட அந்த தலைவர் உடல் நலம் கெட்டதால் அவர் 2006 அவ்வப்போது தலைவராக இருக்கிற போதே, அதிபராக இருக்கிற போதே துணைத் தலைவராக இருந்த அவருடைய தம்பி ரவுல் காஸ்ட்ரோவிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். 2008 அவர் ரவுல் காஸ்ட்ரோ முழுமையான குடியரசுத் தலைவராக இருந்தார்.
இப்படிப்பட்ட புரட்சி தலைவருக்கு அவர் குடியரசுத் தலைவராக இல்லாத நிலையில் நான் நந்திவர்மன் புதுச்சேரியில் இருந்து வாழ்த்து அனுப்பியிருந்தேன். அதற்கு பதிலாக ஃபிடல் காஸ்ட்ரோ அவரே கையெழுத்திட்ட புத்தாண்டு வாழ்த்தை அவர் அனுப்பியிருந்தது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அவரது நாடு, அவருக்கு 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளும் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகள் அல்ல. அந்த 8 பிள்ளைகளும் அவரது கனவை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய முதல் மனைவி மிரட்டா டயாஸ் பலாட். இந்த தம்பதிகளுக்கு 1949 ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் இன்று சோவியத் யூனியனிலே ஒரு அணு விஞ்ஞானியாக இருக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ சிறையில் இருந்தபோது ஃபிடல் காஸ்ட்ரோ தன் காதலியான நட்டாலியா ருவெல்டாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புவார். இந்த கடிதத்தை அந்த சிறை அதிகாரிகள் வேண்டுமென்றே முதல் மனைவிக்கு அனுப்பி வைப்பார்கள். இப்படியாக இவருக்கும் முதல் மனைவிக்கும் இடையே சிண்டு முடிந்தார்கள். இதனாலே அந்த முதல் மனைவி விவாகரத்து செய்தார். அவருடைய தலைமறைவு வாழ்க்கையில் அவருடைய காதலியாக இருந்த பெண் மூலம் பெற்றெடுத்த அலினா பெர்னாண்டஸ் கியூபாவை விட்டு தப்பி ஓடி அமெரிக்காவிலே தஞ்சம் புகுந்தார். அங்கு மியாமி நகரில் வானொலியிலே பணிபுரிகிற அவருடைய மகள் தந்தையாருக்கு எதிராக ஃபிடல் காஸ்ட்ரோவை தாக்கி அமெரிக்காவிலே பிரச்சாரம் செய்வதற்கு அமெரிக்க உளவு நிறுவனம் அவருக்கு ஆதரவளித்து வருகிறது. ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய தந்தையார் ஏஞ்சல் காஸ்ட்ரோ ஸ்பெயின் நாட்டிலே இருந்து கியூபாவிலே குடியேறிய செல்வ செழிப்புள்ள கரும்பு தோட்ட அதிபராவார். அவரது முதல் மனைவி இருக்கும் போதே வீட்டு வேலைக்காரியான லீனா ரூஸ் கொனஸ்லாவஸ் ஆகியோரோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தார். அவர்களில் ஃபிடல் காஸ்ட்ரோ ஒருவர், இன்னொருவர் ஃபிடல் காஸ்ட்ரோவருடைய இடத்திலே இன்றைக்கு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராவுல் காஸ்ட்ரோ ஆவார்கள். இப்போதைய அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ கியூபா நாடு கடலடியில் கண்டெடுத்த லெமூரியா கண்ட கல்வெட்டை, அந்த கியூபா நாட்டு கடலடியிலே அவர்கள் கண்டெடுத்த நகரங்களை, ஏன் தென் அமெரிக்க நாடுகளுக்கு ஐரோப்பியர் வரும் முன்பு இருந்த பழங்குடி மக்களுடைய நாகரிகங்களை இந்தியாவிலே, ஜப்பானில், உலகெங்கும் இதுபோல நடக்கிற கடலடி ஆய்வுகளோடு இணைத்து மூழ்கிய கண்டத்தில் தமிழர் வாழ்ந்த நிலப்பரப்புக்கும் தென் அமெரிக்க பழங்குடிகளின் நிலப்பரப்புக்குமான ஒற்றுமை கூறுகளை ஆய்வு செய்தாக வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 7 டிசம்பர் வெள்ளிக்கிழமை 2001 பிபிசி லாஸ்ட் சிட்டி ஃபவுண்ட் பினீத் கியூபன் வாட்டர்ஸ் என்று கியூபா கடலடியிலே தொலைந்து போன நகரம் ஒன்று கண்டுபிடிப்பு என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. கியூபாவினுடைய மேற்கு கரையோர கடலடியில் கனடிய நிறுவனம் ஒன்றினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சோனார் கருவி, கடலடியில் இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துகிற கருவி சோனார் கருவி, அந்த சோனார் கருவியினுடைய துணை கொண்டு ஆராய்ச்சி செய்த போது 2000 அடி ஆழத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 650 மீட்டர் ஆழத்தில் கருங்கற்களாலான புதையுண்ட நகரம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். இது பிபிசி செய்தி. ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அரசோடு இணைந்து அட்வான்ஸ்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம், கனடாவினுடைய அட்வான்ஸ்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் கடலடியிலே கியூபா காலனி ஆதிக்கத்தின் போது அங்கிருந்து ஸ்பானிஷ் கப்பல்கள் கடலிலே மூழ்கி இருக்கின்றன, அவற்றிலே தங்கம் இருக்கிறது, அதை தேடுவதற்காக அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் கொள்ளையெடுத்து போன செல்வத்தை தேடிய போது 100 கணக்கான கப்பல்கள் அங்கே மூழ்கி இருக்கின்றன, அவற்றை தேடுவதற்காக இந்த கம்பெனி அங்கே வேலை செய்தது. அதை தேடியவர்களுக்கு சோனார் கருவி மூலம் கடலடியில் ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அகப்பட்டது. அதை மீண்டும் உறுதி செய்து கொள்ள அவர்கள் கடலடியிலே மிக துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய ரோபோட் கருவியை அனுப்பிவித்தார். அந்த சோனார் கருவி மூலம் எடுத்த படங்கள் தெளிவில்லாமல் கருமையாக இருக்கும். ஆனால் அந்த ரோபோட் கருவி மூலம் எடுத்த படங்களை கொண்டு ஆராய்ச்சி கூடத்திலே அலசி ஆய்ந்து எகிப்திய பிரமிடுகளை, கிமு 1500 தான் எகிப்திலே பிரமிடுகள் கட்டினார், ஆனால் கியூபா கடலடியில் 6000 ஆண்டுகளுக்கு பழமையாக திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அகப்பட்டதான ஆய்வாளர் பவுலினா ஜெலிட்ஸ்கி ஊருக்கு அறிவித்ததை பிபிசி வெளியிட்டது. 14 மே 2001 ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் கியூபா கடலடியில் புகைந்து போன செல்வங்களை தேடியவர்களுக்கு மூழ்கிய நகரமே கிடைத்தது என்று செய்தி வெளியிட்டது. அண்டர் வாட்டர் ஃபைன்ஸ் ரைஸ் க்வெஸ்சன்ஸ் அபவுட் ஃபிளட் மித், கடலடியில் புதிய கண்டுபிடிப்புகள் பெருவெள்ளம் கடற்கோள் காரணமாக அந்த தொன்மங்கள் சொல்லுகிறதை கூறுவதையெல்லாம் மெய்ப்பிக்கிறது என்று நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் மே 28, 2002 செய்தி வெளியிட்டது. சப்மர்ஜ்டு கியூபன் ரூயின்ஸ்
மேபி மேன்மேட். கியூபா கடலடியில் 2001 கண்டுபிடிக்கப்பட்ட கட்டுமானங்கள் மனிதனால் கட்டப்பட்டதே என்று ஆய்வறிஞர்கள் சொல்வதாக டெய்லி நியூஸ் அக்டோபர் 27, 2002 அறிவித்தது. இப்படி கண்டெடுக்கப்பட்ட தென் அமெரிக்காவை ஒட்டியிருக்கிற கடல் பகுதியில் அதை எங்கிருந்தது எங்கிருந்து அந்த நகரம் எடுக்கப்பட்டது என்று காட்டுகிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த நிலம் நகர்ந்து வந்திருக்கிறது. அந்த நிலம் இருந்த இடங்களில் கடல் புகுந்திருக்கிறது. கரையோரங்களில் உள்ள நிலமாக இருந்த பகுதி இப்போது கடலில் அமிழ்ந்த பகுதி, மேட்டுப்பாங்கான பகுதி லைட் ப்ளூவாக இள நீளமாக செயற்கைக்கோள் படம் பிடிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் கடலில் மூழ்கிய இடங்கள். ஆழமான டார்க் ப்ளூவாக இருக்கிற பகுதி கடல்கள். இதுதான் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், கியூபாவுக்கு மட்டுமல்ல. இதை போலவேதான் நம்முடைய இந்தியாவை ஒட்டி இருக்கிற படத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். குஜராத்தை ஒட்டி இருக்கிற காம்பே வளைகுடாவில் கிருஷ்ணன் கண்ணனுடைய துவாரகை கண்டுபிடிக்கப்பட்டது. அது கிமு 7500 பழமையானது என்று ஆய்வாளர்கள் சொன்னார்கள். நம்முடைய பூம்புகார் கண்டுபிடிக்கப்பட்டது, அது கிமு 9500 முன்னால் கடைசி பனி உழி காலத்தில் பனி உருகி உலகனுடைய பல நாடுகளுடைய கரைகளை முழுங்கிய போது பூம்புகார் முழுகப்பட்டது என்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி தான் சொன்னது. அதை போலவேதான் ஜப்பான் கடலை ஒட்டி இருக்கிற தீவு பகுதிகளில் அவர்கள் யோனாகுனி என்ற ஒரு நகரத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த படங்களை எல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு மழை வருகிறது என்று சொன்னால், புயல் வருகிறது என்று சொன்னால், தொலைக்காட்சியிலே மேகம் கவிவதை செயற்கைக்கோள்கள் படம் எடுப்பதைப் போல எல்லா நாடுகளையும் படம் எடுத்திருக்கிறார். படத்தை பார்க்கிற போது இன்றைக்கு நிலம் எங்கே இருக்கிறது? கடலிலே மூழ்கிய பகுதி இளநீளமாக இருக்கும், அதற்கான அப்புறம் கருமையான கடல் இருக்கும். இந்த கடல் இப்படி நகர்ந்து வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த படங்கள் விளக்கும். இப்படிப்பட்ட நிலங்களை, இப்படிப்பட்ட பகுதிகளை, உலகத்திலே கண்டெடுக்கப்பட்ட அத்தனை பகுதிகளை பற்றி ஏன் எந்த பல்கலைக்கழகமும் ஏன் எந்த பேராசிரியர்களும் ஆய்வு செய்யவில்லை? அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கியூபா நாட்டினுடைய அதிபராக இருக்கிற ராவுல் காஸ்ட்ரோவுக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்தியாவிலே இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்துக்கும் எழுதினால் பயன் இல்லை என்பதுதான். இதை செய்ய இருக்கிறேன் என்பதை இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.